ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிண்ட்ரெல்லா ட்ராமா பார்க்க போகிறோம். ரிச் அண்ட் ஹீரோட ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை புவர் ஃபேமிலியிலேருந்து வந்து ஹீரோயின் சரி பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுது. ஹீரோட ஃபேமிலியில் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவளை அப்யூஸ் பண்ண எல்லாருமே ஹீரோயின் பங்கமாக ரிவெஞ்ச் எடுக்கிறா. அப்படி ஹீரோட ஃபேமிலியில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி ஹீரோயினோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயின் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வந்த காசை வச்சு அவளோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அவள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ லஞ்ச் டைமில் வந்து சாப்பாடு வாங்க வந்தால் அவளோட கார்டை ஸ்வைப் பண்ணி பார்த்தா அந்த கார்டில் காசு இல்லை. உன்கிட்ட காசு இல்லைன்னா இதுக்கு லைனில் வந்து நிற்கிறேன், எங்களோட டைமில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவளை தள்ளிவிட்டு போகிறாங்க. அவளையும் என் கார்டில் காசு வச்சுருந்தேனே, 5000 இருந்தது, என்னோடய டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுமே அப்படின்னு இப்போ அம்மாக்கிட்ட கால் பண்ணி கேட்குறா. அம்மா, நீங்கள் காசு இது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதில் என்ன, ஜஸ்ட்டு 5000 தானே இருந்தது, அதை வச்சு உன் பிரதருக்கு நான் கேம்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அது என்னோடய டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒர்க் பண்ணி சம்பாதி, அப்புறம் எனக்கும் மாதம் மாதம் காசு வேணும் அப்படின்னு, காசு தரலாம் ஒன்று நான் விற்றுருவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு காலேஜ் ஃபீஸ் பே பண்ணியே ஆகணும், அவளுக்கு டைம் இல்லை, அதனால ஒரு பாரில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறா. அங்கே போய் நான் இங்கே வெயிட்டரை ஒர்க் பண்ணலாமா, எதுவும் ஜாப் வேக்கன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. இப்போ அங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோட நேம் மிஸ்டர் ஃபூ, அவனோட ஃப்ரெண்ட் நேம் லின். மிஸ்டர் ஃபூ வராங்க, நீ தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோயினை தட்டி விடுறான். ஹீரோக்கு அந்த பாடிகளோட பிஹேவியர் பிடிக்கல. என் ஐடென்டிட்டியை வச்சு நீ மற்றவங்களை அப்யூஸ் பண்ணாத, என்னையும் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு அவனை ஃபயர் பண்ணுறான். இப்போ உள்ளே போய் உட்காந்தா ஃப்ரெண்டும் ஆன்ட்டி என்கிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு சொன்னதும், என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டால், உனக்கு 29 வயசு ஆகுதுல, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஸோ அடுத்த வாரிசு வேணும்னா இப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி, நீ கல்யாண லெவலுக்கு சீரியஸெல்லாம் போக வேண்டாம், ஜஸ்ட் உனக்கு பிடிச்ச பொண்ணு கூடையாது, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பார் கேர்ள்ஸ் எல்லாம் வர சொல்கிறான். ஹீரோக்கு அவங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னதும், சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் உள்ள ஹீரோயின் வரா. இந்த ஃபேஸ் நியூயார்க்கில், மேபி இவ்வளோ அவனுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஹீரோவை ட்ரக் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயின்டையும் போயிட்டு, அங்கே ஒரு மேன் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு நீ சர்வீஸ் பண்ணால் உனக்கு நான் ஹேண்ட்ஸமான ரிவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னால், இப்போ கையில் கட்டுக்கட்டாக பணத்தை வைக்கிறான், இது எல்லாம் உனக்கு தான், ஜஸ்ட்டாக அவனை நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட தள்ளி விடுறான். ரூமுக்கு வந்தது உனக்கு லீகல் ஏஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகிறான். அவளுக்கு பயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோவும், நான் இன்ஃபர்டைல், உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் ப்ரெசென்ட்லி இப்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போனால், டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்கு, நான் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனேன் அப்படின்னு அவள் ஷாக்கில் போயிட்டு இருக்கும்போது, அங்கே மிஸ்டர் லின் வரான். அதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்த, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உனக்கு டிசீஸ் இருந்தால் அதையே நீ ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னு அவன் கோபமாக கேட்குறான். ஏன்னா அவளுக்கு எதுவும் சொல்ல முடியாது டிசீஸ் இருந்து, அது ஹீரோக்கு வந்துடுமோ அப்படிங்கிற கன்சர்னில் தான் அவன் கேட்டுட்ருப்பான். அப்படிலாம் உனக்கு கிடையாது, நான் உனக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் போகிறான். அதுக்கு என்ன, நான் உன்னோட டீட்டெயில்ஸாக வாங்குறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணால், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியுது. ஸோ அதை இப்போ ஹீரோ கிட்டே போய் சொல்கிறான். 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட நீ இருந்தல, அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது ஒன்று குழந்தை தான் அப்படின்னு சொன்னால், நீ என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். எனக்கு தெரியும்டா, உங்கள் பரம்பரையிலேயே குழந்தை பிறக்கிறது ரொம்பவே கஷ்டம், உங்கள் அப்பாவுக்கு 50 வயசில் தான் நீ பிறந்த, அது எல்லாம் ஓகே, பட் நான் சொல்கிறது உண்மைதான், நீ இப்போ 29 வயசுலேயே அப்பா வைட்ட அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். அதுவும் ட்வின் பேபி அப்படின்னு சொன்னதான் அம்மா ஹாப்பியாக இருக்குது. அது நம்ம வீட்டு வாரிசு, நம்ம வீட்டில் தான் இருக்கணும், அந்த பொண்ணையும் நம்ம மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த பிறகு ஹீரோயின், இது எல்லாத்தையும் நான் கெட்ட கிளம்ப நினச்சி மறந்துடுறேன், இனி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, எனக்கு ஜஸ்ட்டு 5000 போதும் அப்படின்னு ஃப்ரெண்டு கொடுத்த காசு தான் ஜஸ்ட்டு 5000 மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அங்கே பெட்டில் வச்சுருப்பா. பட் ஹீரோ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் தாங்கிட்ட காசு கேட்குறான்னு நினச்சி 100 மில்லியனுக்கு அவள் கார்டை கொடுக்க சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருப்பானா, அவள் காசுக்காக தான் பண்ணான், அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது, ஜஸ்ட்டு குழந்தை நம்ம வீட்டுக்கு வரலாம் ஆனால் அவள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் ஹீரோயின், என்னால் இந்த குழந்தைய பெற்றுக்க முடியுமா, அம்மாவுக்கு தெரிஞ்சு இங்கே ரெண்டு பேருமே கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயத்துலேயே உள்ளே போனால், இங்கே அம்மாவும் பையனும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கொடுக்குறத பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்கின ஒருத்தர் 50,000 தரதா சொல்லியிருக்காங்க.
ஸோ உன் சிஸ்டர் அவங்ககிட்ட வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் போய் சொல்கிறா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபைலில் அமௌண்ட் இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, அப்புறம் ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ணும், இந்த வீட்டில் நீ லாஸ்ட் வரைக்கும் வேலை கரியர் பண்ண, அப்போனா நீ கல்யாணமே பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் உங்கள் பொண்ணு தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததே இந்த பிரைடல் ப்ரைஸ்க்காக தான், உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கும், அதுக்காக தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த டைம் அவள் ப்ரெக்னெண்ட் இருக்கிற மேட்டர் சொல்கிறேன், உன்னோட ஃபஸ்ட் டைமே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே, நான் அதை வச்சு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பேனே, சரி நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னா ஒரு 5 மில்லியன் இல்லை 8 மில்லியன் தந்துட்டு நீ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்கிறான். என்ன 8 மில்லியனா, அவளால 800 ரூபா கூட கொடுக்க முடியாத போய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே மிஸ்டர் ஹூ தான் இந்த குழந்தையோட அப்பான்னா அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஹீரோயின் அவனோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறா. நான் ஆபத்தில் இருக்கேன், உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஹியூமனிட்டி இருந்தது, உங்கள் குழந்தையை காப்பாற்றன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. எங்கே ஹீரோக்கு அப்போ தான் நியூஸ் கிடைக்குது, ஹீரோ அரேஞ்ச் பண்ண கார்லேருந்து ஹீரோயின் காசு இருக்கவே இல்லை அப்படின்னு அப்போ தான் அவளுக்கு தெரியுது. ஸோ 5000 சொன்னது ஃப்ரெண்டு கொடுத்த அமௌண்ட் தான் தெரிஞ்சு அப்படின்னு அவன் இப்போ ரெக்ரெட் பண்ணுறான். நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம உடனே அவளை பார்க்க போனோம் அப்படின்ட்டு ஹீரோ பங்கு கிளம்புறான். அம்மா இவன் உங்ககிட்ட போய் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பையன் சொல்ல, அம்மாவும் அதுவும் கரெக்ட் தான், எதுக்கு நம்ம இங்கே வெட்டி நின்றுட்டுருக்கோம், இப்போவே வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம், அப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஹீரோயின் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவள் வரமாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ண, நான் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்கிறல, உன்னை ஹாஸ்பிட்டல் போகிறது வேஸ்ட் தான், இங்கேருந்தே உனக்கு அபாஷன் பண்ணுறேன், அப்போனா ஹாஸ்பிட்டல் பில்லாத மிச்சமாகும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரொம்ப அடிக்கிறாங்க. என்ன நீ என் பையனே தள்ளிவிட்டியா, உன்னெல்லாம் கயிறை வச்சு கெட்டி வெளியே நடு ரோட்டில் வச்சு உன்னை அடிக்கணும், அப்போ தான் எல்லோரும் முன்னாடி உன் மானம் போகும் அப்படின்னு ஹீரோயினை வெளியே இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, மேரேஜுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, இன்றைக்கி உனக்கு அபாஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு அவளை அங்கே போட்டு அடிக்கிறாங்க. சுற்றி நிற்கிற எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் வந்து ஹெல்ப்புக்கு வரல, ஹீரோயினும் ஹீரோ வருவானா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு பெரிய லெவலில் ஹோப் இருந்திருக்காது, பட் ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். மிஸ்டர் ஃபூ நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, இவன் உங்கள் நேமை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கு தான் நான் இவளை அடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரதர் போய் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ லின் சிஸ்டரின்லா வாங்க, உங்களை மிஸ்டர் ஃபூ கூப்பிட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சிஸ்டரின்லாவா, அப்போ இது உண்மையாகவே மிஸ்டர் ஃபூவோட குழந்ததானா அப்படின்னு பிரதருக்கு லைட்டாக ஷாக்காக இருக்குது. மிஸ்டர் ஃபூ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் ஜஸ்ட் என் சிஸ்டர் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், இது எல்லாம் ஃபன்னு அப்படின்னு சொன்னால், அவங்க ஹீரோயினை எவ்வளோ அடி அடித்தாங்களோ அதுக்கு 20 times அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினை டாக்டர் செக்கப்புக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் லீன், நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்ல, நான் ஹீரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். சரி என்ன இதுக்கையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, இந்த குழந்தை நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் அபார்ட் பண்ணிக்கிறேன், பட் அதை விட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயத்தில் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நாங்கள் குழந்தைகிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் அந்த குழந்தைக்கும் டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிங்களா அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறான். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இந்த குழந்தை உண்மையாகவே மிஸ்டர் ஃபூவோட குழந்தையாக இருந்தால் அவங்க இதை வாரிசு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டாக்டர் ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. ரிப்போர்ட்டில் 99% அந்த குழந்தை ஹீரோவோட தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இனி நீங்கள் தான் என்னோடய சிஸ்டரிங்களா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த குழந்தைய என்னால் வளர்க்க முடியாது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ வந்து, உன்னோட ஸ்டடிஸை நீ கண்டினியூ பண்ணலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், இனி நீ என்னோடய வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது, உனக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் இங்கே பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே சர்வெண்ட்ஸும் நாங்கள் இவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், மேடம்னு கூப்பிடுங்க, என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவளையும் ட்ரீட் பண்ணோம், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தனி ரூம் இல்லாமல் செட் பண்ணி கொடுத்துருக்கான். அங்கே ரூமுக்கு போனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஏசி ஆன் பண்ணலான்னு பார்த்ததும் ஐயோ கரண்ட் பில் வேறு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை கூட ஆன் பண்ணாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ அம்மாக்கிட்ட எல்லா மேட்டரையும் சொல், அதெல்லாம் கேட்டு அம்மாவுக்கு மனசு உழைக்குது, இந்த பொண்ணு சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கா, அவளோட பேரண்ட்ஸே இப்படி பண்ணலாமா, பொண்ணை மிஸ்ட்ரீட் பண்ணிட்டு ஒன்று போகாத பையனுக்கு எல்லா காசையும் தினம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த ரூமே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அவளுக்கும் ஸ்வெட் ஆகிட்டுருக்கு, என்னென்னு பார்த்தா ஏசி ஆன் பண்ணல, இங்கே வந்து கரண்ட் பில்ல மிச்சம் பிடிக்கிறாளா, இதனால் என்ன சேவாக போகுது, டே ஃபுல்லாக ஏசி ஓடனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ரொம்பவே பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு அவள் ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். ஹீரோயின் முடிச்சதுன்னு அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போனோம், அவளுக்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு, மெயினாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ கண்ணு முழிக்க, நான் தான் ஹீரோவோட அம்மா, எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் குழந்தை பிறக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது,
பட் இப்போ என் பையனுக்கு சின்ன வயசுலேயே குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தான் நீந்தே எங்களுக்கு தந்திருக்க, அதனால் இங்கே எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துப்போம், நீ எது நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். அப்புறம் நீ இப்போ தான் புதுசாக இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்க, அதனால் உனக்கு நிறைய திங்ஸ்லாம் தேவைப்படும், நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் உனக்கு ட்ரெஸ் ஆகுது வாங்கணும்ல அப்படின்னு ஹீரோயினை கம்பல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே மாலுக்கு போனால் அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நிற்கிறா. என்ன இவ்வளோ பெரிய பிளேஸா அப்படின்னு, இது ஜஸ்ட் மால் தான், நீங்கள் கஸ்டமர், ஸோ கஸ்டமர்னால் எப்பவுமே ரைட்டாக தான் இருப்பாங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் சூஸ் பண்ணுறாலும் இல்லையே, ஆன்டி தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சைஸ்க்கு ஃபிட் ஆகிற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வாங்குறாங்க. போதும் போதும் சொல்கிற அளவுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஹீரோயினுக்கு நடந்து நடந்து காலெலாம் வலிக்குது. அப்போவே ஆன்டி அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போவே 3 மில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய ஷாப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவளை கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு நியூ மொபைல், நியூ ஆக்சரீஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஆன்டிக்காவை தேங்க்ஸ் சொன்னால், எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்கிற, இது எல்லாம் ஹீரோவோட காசு தான், அப்போ நீ ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அவள் ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவளுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. சாப்பாடு எல்லாமே நியூட்ரிஷனோடு இருக்கணும். அவள் இப்போது ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கால, 2 பேபிஸ் வர இருக்குது, ஸோ எல்லா சப்ளிமெண்ட்டும் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு அவளுக்காகவே எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோ அவளுக்கு ஒரு கார்டை கொடுக்குறான். இதுக்கு பாஸ்வேர்ட் எதுவும் கிடையாது, நீயே செட் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னோட எக்ஸ்பென்சஸ் உனக்கு பிடிச்சது வாங்கினா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். எனக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னு சொன்னால், அம்மாவும் அவன் தர்றான்ல வாங்கிக்கோ, எங்கள் ஃபேமிலியில் நீ ஒரு மெம்பர், உன்னை நீ யாரும் மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது, அப்படி யாரும் பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல் ஃபேமிலியை பகிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம், அதை நாங்கள் அலோவ் பண்ணவும் மாட்டோம், அப்புறம் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்டயும் ஹீரோக்கிட்டையும் ஹெசிடேட் பண்ணாமல் கேட்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது ஹீரோ சீக்கிரம் கிளம்பு, நான் தான் உன்னை என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னமா நீ இப்படி பேசுகிறேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ ஹீரோ கூப்பிட்றான்ல அவன் கூடயே போயிட்டு வா அப்படின்னு அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. காலேஜில் ஒரு புள்ளி கேங் இருக்காங்க, அதோட ஹெட் நேம் நானா. அவள் இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு இவகிட்டே இப்போ ஏதோ சேஞ்சஸ் தெரியுதுல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவகிட்டே என்ன சேஞ்சஸ் தெரிய போகுது, பேட் ஸ்மெல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ வேணால் நல்லா பாரு, அவளோட காஸ்ட்யூம் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, இது லக்ஸுரி பிராண்ட் ஐட்டம் மாதிரி இல்லையா அப்படின்னு அவளை பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், அவள் எப்பவுமே ஓல்டாக அழுக்கான துணியை தானே போட்டு வருவா, இப்போ என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு அவகிட்ட வம்பிழுக்க போகிறாங்க. ஃபேக்கான ஐட்டம் மேலாம் காசு செலவழிக்கிற போல அந்தளவுக்கு ரிச் ஆகிட்டியா, இது ஃபேக் தானே அப்படின்னு கேட்டால், ஃபேக்கோ ஒரிஜினலோ அது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன கேட்டுட்டு இருந்தால் ஆன்சர் பண்ணு, இதை வாங்குறதுக்கு உனக்கு காசு எப்படி வந்துச்சு, எதுவும் ஓல்டு மனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, அப்படி இல்லைனா உனக்கு எப்படி இந்த காசுலாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்குறாங்க. அவளும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட தப்பாக பேசாத, இல்லைன்னா டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் இந்த ரூமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், எது ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு அவளை சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வர ஹீரோயினுக்கு வாமிட் வருது. உனக்கு என்னாச்சு, நீ கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ அந்த ஓல்டு மேனோட குழந்தை வயிற்றுல இருக்கா, ஓல்டு மேனுக்கு குழந்தெல்லாம் பிறக்குமா, ஓல்டு மேனுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, எப்படி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணானா இந்த குழந்தைய பெற்றிருந்தா அவன் காசு தரேன்னு, அதான் இந்த குழந்தைய வளர்க்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் என் கேரக்டரை பற்றி பேசுறத, அப்புறம் இந்த ட்ரெஸ் அது உன்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அப்செட் ஆகிட்டு போகிறா. அங்கே ஹீரோ அவளை பார்த்ததும், ஏன் அப்செட்டாக இருக்க, உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், யாரும் என்ன பண்ணல, ஜஸ்ட் ஸ்டடீஸோட ப்ரெஷர் தான், அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். நீ ஏன் பிரேக் எடுக்கக்கூடாது, 2 குழந்தைங்க வயிற்றுல இருக்குது, அதை டேக் கேர் பண்ணிக்கணுங்கும்போது உன்னோட டெய்லி ருட்டீன் பாதிக்கப்படதான் செய்யும், நீ ஏன் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். நீ நல்லா சொல்லுவ, இதுக்கெல்லாம் யார் காரணம், நீ தானே, ஒன்றால் தான் இந்த 2 குழந்தை வயிற்றுல வந்துச்சு, இப்படி நான் பிரேக் எடுத்தேனா எப்போ நான் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி எப்போ நான் வேலைக்கு போகிறது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்போ வந்து நான் பிரேக் எடுக்க சொல்கிறியா அப்படின்னு ஹீரோயின் அழுறா. சரி சரி கோவப்படாத, ஜஸ்ட் உன்னோட ஹெல்த் கன்சர்னில் வச்சு தான் நான் சொன்னேன், நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணால் ஆசைப்பட்டா பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் தான் ரொம்ப எமோஷனலாகி பேசிட்டேன், நான் பிரேக் எடுத்துக்கிறேன், எனக்கு அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது, அதனால என்னால் கிளாஸே ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதுக்காக தான் நானும் சொன்னேன், ஓகே நீ வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கையை கோத்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தால் அம்மா ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோக்கு அவளை விடுறதுக்கு மனசில்லை, கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். இதெல்லாம் நீ முன்னாடியே ஃபீல் பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு பேர குழந்தைங்க வீட்டில் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க, நீ ரொம்பவே லேட்டு, சரி ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோயின் கிட்டே, நீ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, நீ வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுறியே அப்படின்னு கேட்குறாங்க.
நான் சாப்பிட தான் செய்கிறேன், பட் சாப்பிட்டு முடிச்சதே எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுறேன், அதனால் உடம்புல எதுவும் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, இதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஹீரோ என் வயிற்றில் இருக்கும்போது இதே மாதிரி தான் எனக்கும் சிவியரான சிம்டம்ஸ்லாம் இருந்தது. ஒரே வாமிட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு நேனிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இனி இவங்க ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. அவளே இது கண்டிப்பாக அவசியமா, இங்கே தான் ஆல்ரெடி நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களாம் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துப்பாங்க, உனக்குன்னு ஸ்பெஷலாக இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, ஃப்யூச்சரில் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாகும், ரெண்டு குழந்தைங்களும் மேனேஜ் பண்ணணும்ல, அதனால் உனக்கு இவங்க தேவைப்படுவாங்க. நான் ஸ்பெஷலாக உனக்குன்னே நிறைய க்ரிட்டீரியா வச்சு தான் இவங்கள சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் இவங்க கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ கிட்டேயும், இன்னும் ரொம்ப நாள் இருக்குது தம்பி, கை கால வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிட்டா. இப்போ ஹீரோ கிட்ட நானி வந்துட்டு, உங்கள் ஒய்ஃப் இப்போது 4th month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த டைமில் ப்ரெக்னென்சி ஆயில் அப்ளை பண்ணணும், அப்போ தான் ஸ்ட்ரெச் மார்க்லாம் வராமல் இருக்கும், உங்களால் முடியாதுன்னா சொல்லுங்கள், நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் தான் குழந்தையோட அப்பா, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பண்ணணும், எந்தெந்த பிளேஸில் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு போகிறான். அங்கே போனால் ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வரா, இவனை பார்த்து ஷாக் ஆகிட்டா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், இது ப்ரெக்னென்சி ஆயில், இதை அப்ளை பண்ணால் தான் ஸ்ட்ரெச் மார்க் எல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்போ கொடு அப்படின்னு கேட்டால் தரமாட்டான். நான் தான் அப்ளை பண்ணி விட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் என்னாலே அப்ளை பண்ண முடியும், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அது எந்தெந்த பிளேஸில் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல, வந்து தடு, நானே அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அவனே அப்ளை பண்ணி விடுறான். ஹார்ட் வேற படபடன்னு துடிக்குது, பெல்லி தைஸ் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிட்டான். அடுத்து பேக் சைடில் அப்ளை பண்ண போகணும், ஸோ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போனால் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், இங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை வேண்டாம், இது வரைக்குமே போதும் அப்படின்னு சொன்னால், ஏய் இதை அப்ளை பண்ணால் தான் அது நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, எனக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நீ அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்தது தெரியும்ல, நீ அதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கோ, உனக்கு ஹெல்ப் பண்ணால் நானிக்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு ஆயில் கையில் கொடுத்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது, நல்ல வேலை போயிட்டான்ப்பா அப்படின்ட்டு. காலேஜில் இப்போ ஹீரோயின் நேம் பாப்புலர் ஆயிடுச்சு, நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறா, அவர் ரிச்சாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மேட்டரை இப்போ புள்ளி கேங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானா இப்போ பாரு, காலேஜில் எல்லாருமே அவளை பற்றி தான் பேசுகிறாங்க, அவள் ஒன்றே ஓவர்டேக் பண்ணிட்டா, அவள் லக்ஸுரி பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறாள்ல, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீ ஏன் கூட அவளை கம்பேர் பண்ணுற, அவள் ஜஸ்ட்டு ஓல்டு மேனோட மிஸ்ட்ரெஸ், அப்புறம் அவனோட குழந்த வயிற்றில் இருக்குது, அவளெல்லாம் ஏன் கூட கம்பேர் பண்ணலாமா, அவளோட உண்மையை எல்லோரும் முன்னாடி சொன்னாலே போதும், அவளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவளாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு விடுறா. அதில் ஹீரோயின் லக்ஸுரி பிராண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவள் ஒரு ஓல்டு மேனோட மிஸ்ட்ரெஸ் அப்படின்னு காலேஜ் ஃபோரமில் போட்டு விட்டுறா. ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை பார்க்குறா. நானே கிட்டே கால் பண்ணி, நீ இப்படி பண்ணுற தப்பு, அதை உடனே டெலிட் பண்ணி, இல்லைன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? நீ என்னை பற்றி கேர் பண்ண வேண்டாமா, ஃபஸ்ட்டு உன்னை பற்றி கேர் பண்ணு. நான் உங்கள் அம்மாக்கும் பிரதருக்கும் உன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டேன், இப்போ அவங்க அங்கே வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வைக்கிறா. அடுத்து உடனே அம்மா கிட்டேருந்தும் கால் வருது. என்ன, நீ ரிச்மனோட கூப்பிட்டு போனால் என்கிட்ட எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா? நானும் நியூஸை பார்த்தேன், என்ன உனக்கு ஓல்டுமன் கூட அஃபேர் இருக்கா, எவ்வளோ கேவலமான பொண்ணாக இருக்க, நீ இப்போ சேஃபான பிளேஸில் இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? நான் நினச்சா உன் நேமே இதை விட நார் அடிக்க முடியும், அதனால நான் சொல்கிறத கேளு. அவன் உனக்கு காசு தந்திருப்பான்ல அவன் கூட இருக்கிறதுக்கு, அந்த காசை உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்புறம் மாதம் மாதம் ஒழுங்காக காசு வந்திருக்கணும், இப்போ 5 minutes எனக்கு காசு வேணும், இல்லைன்னு நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீ சும்மாவா அவன் கூட இருக்க, இதை நான் நம்பணுமா, அப்போ ரிட்டர்ன் என் கூடவா, நான் உன்னை விற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அவளும் இப்போ பயத்தில் ஹீரோ கொடுத்த காடை அவகிட்ட இருக்கும்ல, ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு அனுப்புவோம், அப்புறம் அவனுக்கு நான் ரீபே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ அமௌண்ட் அனுப்புனா அவங்களும் ஆசையாக செக் பண்ணி பார்த்தா அதில் 20,000 தான் அனுப்பியிருக்கா. இது ஒரு அமௌண்ட்டா, நீ என்ன பிச்சையாக போடுற, எனக்கு 1,000,000 வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் டைமு, அதுக்குள்ளே நீ அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் இல்லை அவனோட மானத்தையும் சேர்த்து வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது இப்போது, நான் ஹீரோ கிட்ட தான் காசு கேட்டாகணுமா அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கா. இங்கே ஹீரோ அவள் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, அதனால தான் அவளுக்கு இந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நெக்லஸ் அவளுக்காகவே ஆசையாக வாங்கியிருக்கான், அதோட ரேட் மட்டும் 30,000,000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் அவனுக்காக சில்பர் செத்து கொடுக்குறா. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, ஒர்க்கர்ஸ் எங்க அப்படின்னு கேட்டால், நான் தான் எல்லாரையும் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கேட்டு சந்தோஷமாக அவளை போய் கிஸ் பண்ணுறான். அப்புறம் டார்லிங்லாம் சொல்லி பேச, ஏன் இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா.
நீ தானே உன்னோட ஒய்ஃப், அப்போ நான் அப்படி தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் அதுக்கு டிசர்வ் கிடையாது, நீ இந்த குழந்தைக்காக தான் இதை பண்ணுறேன்னா அதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை, உன்னோட ஒய்ஃபுங்கிற ஸ்பாட்டை நீ லவ் பண்ணுற பர்சனை கொடுத்தா போதும், அதுக்காக நான் ஆசைப்படலை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, என் ஒய்ஃபு நீ தான், என் குழந்தைக்கு அம்மாவும் நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் நான் அதுக்கு தகுதி கிடையாது, என்னை பற்றி பேட்டான ரூமர்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். என்னோடய கிளாஸ்மேட் நானே என்னை பற்றி தப்பு தப்பாக போஸ்ட் போட்டிருக்கா, அதை பற்றி எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மென்ட்ரின் சொல்ல, ஹீரோ நீ எதுக்காக உரைப்பினாத, உன்னை புள்ளி பண்ணுறவங்கள நான் புள்ளி பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணி, இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டிராக்கி ஒர்க் பண்ணுறதுக்காகவே அவன்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவங்கள கூப்பிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண எல்லாரையும் நான் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுலேயும் ஒரு ஹெட் இருக்கான், அவன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் குரூப்பில் ஷேர் பண்ணுறான், இந்த பீப்புள் எல்லாரையும் 20 மினிட்ஸில் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இங்கே அதே மாதிரி எல்லாரையும் எழுத்துட்டு வந்திருக்காங்க. பிரதருக்கு ரவுடிஸ் எல்லாம் பார்த்தது பயமாக இருக்குது, நாங்கள் எந்த தப்புமே பண்ணது கிடையாது, நாங்கள் யார்ட்டையும் வம்புக்கெலாம் போகல, நீங்கள் தப்பான ஆளை கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாயை மூடி, என்ன ஒரு டைம் வாயை தொடர்ந்தால் நாக்கு வெட்டிடுவேன் அப்படின்னு ஃபஸ்ட் அந்த புள்ளி கேங்கிட்ட போகிறான். நீ தானே நானா எங்கள் மேடம் புள்ளி பண்ணது, எங்கள் மேடம் பற்றி நியூஸ்லாம் ஏதோ ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தியாமே அப்படின்னு அவகிட்ட கேட்க, அவளும் பயந்து போய் நிற்கிறா. நீ எங்கள் மேடம் அப்செட் பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல அப்படின்னு அவளும் எடுத்துகிட்டு போக சொல்கிறான். அடுத்து ரெண்டு அள்ள கைக்கிட்டே வந்தால் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, நானும் அதை எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி, நீங்களும் அவ கூட சேர்ந்து எங்கள் மேடம் அப்செட் பண்ணியிருக்கீங்க, அப்போது உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் வேணும்ல அப்படின்னா, இல்லவே இல்லை நானாக தான் பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, இவங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு அவங்கள அனுப்பியாச்சு. அடுத்து ஹீரோனோட அம்மா, நான் அவளோட அம்மா, நான் எப்படி அவ்வளோ புள்ளி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது லாஜிக் தான், ஆனால் நீங்கள் 1 மில்லியன் கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கு அந்த 1 மில்லியன் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் கேட்டது உண்மை தான், ஆனால் அவன் எனக்கு 1 மில்லியன் தரல, 20,000 தான் அனுப்பினான், அது கூட என் கார்டில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டால் 1 மில்லியன் கிடைக்கலனாலும் எங்கள் மேடம் அதனால் அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு கத்தியை வச்சு கையிலே ஸ்டாப் பண்ணிட்டான். சாரி என் கை ஸ்லிப் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவங்க வழியிலேயே அழுதுட்டு மயங்கிட்டாங்க. எங்கள் பையனுக்கு அதை பார்த்து பயம், அவன் பேண்ட்லேயே யூரின் போயிட்டு இருக்கான். இந்த ஓல்டு லேடி யூஸ்லெஸ் அப்படின்னு இப்போ பிரதர்கிட்ட வராங்க. நீ தானே மேடமோட பிரதர், அவங்களுக்கும் உனக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம், ரொம்ப அட்டாச்சாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீ என்கிட்டயே போய் சொல்கிற, எனக்கு போய் சொன்னாலே பிடிக்காது, இவனை யுனக்காக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவனுக்கு அடி விழுதுப்பாவும். நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, இனி அவங்க மேடம்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் வர ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அவனும், என்னோடய நேம் லூ செங், நான் ஹீரோக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ ஹீரோயின் கிட்ட, நீ இப்போ தைரியமாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் எவ்வளோ நாள் தான் பயந்துகிட்டே இருக்கிறது, நானும் எனக்காக ஸ்டாண்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொன்னதும், அப்போ நான் அவனை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடைச்சி வச்சிருப்பான்ல அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்தால் எல்லார் மேலேயும் பிளட் ஸ்மெல் அடிக்கும்ல, அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு வாமிட் வரப்போகுது. ஹீரோ நம்ம வேணால் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, பிளட் ஸ்மெல் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாரையும் பின்னாடி தள்ளி விட்டாச்சு. ஸோ ஹீரோயின்ட்டே எல்லாரையும் சாரி கேட்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு விழுந்தடியில், நான் இனி உன்னை மிஸ்ட்ரீட் பண்ணவே மாட்டேன், நான் இதுவரைக்கும் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிரு, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இந்த ஒரு டைம் நான் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நானோட ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சாக இருந்திருப்பாங்க, அவங்க அப்பா கம்பெனி வச்சுருந்துருப்பாங்க, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இவன் லாக் பண்ணிட்டான். அதே இப்போ காமிச்சிட்டு, உன்னை புள்ளி பண்ணவங்க எல்லாரையுமே நான் பனிஷ் பண்ணிட்டேன், உனக்கு இது ஹாப்பியா, நீ இதனால் பயப்படலையே அப்படின்னு கேட்டால், அவளும் எனக்கு பயம் இல்லை, முந்தி தான் நான் ரொம்ப பயந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பயம் இல்லை, இவங்க எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் அவளுக்கு என்னோன்னு தோணுது, நான் 19 வருஷமாக எங்கள் அம்மா கூட வந்திருக்கேன், எங்கள் அம்மா 1 டே கூட விடாமல் எல்லா நாளும் நான் அபியூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த சந்தேகம் எப்பவுமே உண்டு, நான் உண்மையாகவே அவங்க பொண்ணு தானான்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், அவனும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறான். அவளுக்கு கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறா, என்னன்னே கேட்கலையே அப்படின்னு சொன்னால், என்ன நீ என் கையை பிடிக்க ஆசைப்படுற, அதானே லாஸ்ட் டைம் கூட அதானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்தா, அது லாஸ்ட் டைம், இப்போ டைம்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு, அதனால எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறான். டே நீ வாய் மூண்டா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு, இப்போ வீட்டுக்கு வந்ததும் இப்போ பேசலாமா அப்படின்னு கேட்குறான். சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நீ இனி என் கூட யார் மூலம் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறான். அவளும் சரி சரி அப்படின்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்பவே போகலாம் அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரிசல்ட் வருது,
டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் ரெண்டு பேருக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வந்திருக்கு. அதை இப்போ எடுத்துகிட்டு ஹீரோயினை பார்க்க போகிறான். ரிப்போர்ட் கையில் கிடச்சிருச்சு, ஆனால் பார்க்க அவளுக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை உண்மையாகவே அவங்க என்னோடய அம்மாவாக இருந்தா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. நீயே ஓப்பன் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்க அவனே இப்போ ரீட் பண்ணிவிட்டு அவங்க உன்னோட பயாலஜிக்கல் மதர் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. இவங்க என்னோடய அம்மாவை இல்லைன்னா என்னோடய ரியல் பேரண்ட்ஸ் யார், அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்காக இப்போ மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு தான் ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. அங்கே அடி வாங்கினதில் அம்மாவால் நடக்க முடியல, ஸோ வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பணிவிட பண்ணுறதுக்காக நான் இருக்கேன், ஒன்றாவே நீ இன்னும் கட்டிட்டாங்க, இந்த மாதிரி வேலையில என்ன பண்ண சொல்லாத, என்கிட்ட ஒத்த பைசா இல்லை, நீலாம் இதுக்கு உயிரோடு இருக்க, நீ செத்து போக வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஆட்கள் வந்ததும் நான் இப்போ எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு அவன் கேட்குறான். அவங்க இப்போ வந்து நீ மேடமோட அம்மா கிடையாது, அப்போ மேடமோட ரியல் பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுலேயும் இல்லை, அது எப்படி உண்மையாக இருக்க முடியும், நான் தான் அவனோட அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன அடி பத்தாதா அப்படின்னு கேட்டதும் அந்த லேடிக்கு பயம் வந்தது. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்துச்சு, அது பிறந்ததுமே ரொம்ப சிக்காக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். நான் ரேண்டமாக மெடிசன் எடுத்ததுனால என் குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகி இப்போ இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னோடய மாமியார் வீட்டுக்கு போனால் அடிப்பாங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்து இதுக்காக வேற ஒரு குழந்தைய அரேஞ்ச் பண்ண சொன்னேன். அதனால் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பிறந்த என்னோட குழந்தைய எனக்காக மாற்றி தந்தாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. சரி அவங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த லேடி பேரண்ட்ஸை பற்றி சொன்னதும் அதை வச்சு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. பட் ஹீரோக்கு ஹீரோயின்ட்டு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஹீரோயின் வந்து என்ன கண்டுபிடிச்சா, என்னோடய பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எது நியூஸ் தெரிஞ்சா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவனும் சொல்ல ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கான், என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு கேட்க அவன் இப்போ டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறான். அதில் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்குது, அவங்க ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஹீரோயின் பிறந்திருப்பா. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தையே இறந்துருச்சு அப்படிங்கிற டிப்ரெஷனில் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அதே இயரில் அவங்க அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லேடி தான், அவள் மட்டும் என்னை கடப்பாமல் இருந்திருந்தா நான் என் ஃபேமிலி கூட ஹாப்பியாக வாழ்ந்துருப்பேன், இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் அப்படின்னா அவள் ரொம்ப அழுததில் அவளோட பாடி வீக் ஆகுது. டாக்டரும் செக், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஸ்ட்ரெஸ் தான், ஸோ கொஞ்சம் அவங்கள பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அடுத்து அவங்க அம்மா அப்பா பார்க்க போகிறா. உங்கள் பொண்ணு நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் தனியாக இல்லை, எனக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க பிறந்ததும் நான் எவ்ரி இயர் உங்களை வந்து மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. அந்த லேடி நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் சாவு காரணமான அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே போகிறா. எங்கள் பையன் அம்மா வச்சு திருவிழா பண்ணிகிட்டு இருப்பான், நீ ஒத்த பைசாக்கு பெற மாட்டேன், நீ என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை பாரு ஒழுங்காக க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு தான் வாஷிங் மிஷின் இருக்கே அப்படின்னு சொன்னால் அப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லை யார் கிட்டவாவோ அப்பனை வந்து கிட்டவா, நீ என்ன சம்பாதிக்கவா செய்கிற, ஒழுங்காக இந்த வேலையெல்லாம் பாரு, நீ தான் என் சிஸ்டரும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, அதனால தான் எனக்கும் இந்த நிலைமை, என்னால் எனக்கு குழந்தை கூட பெற்றுக்க முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போங்க ஹீரோயின் வந்ததும் நான் உன் அம்மா தானே, 19 வருஷம் நான் உன்னை வளர்த்துருக்கேன், ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே, நீ இந்த வீட்டு பொண்ணாக இல்லைனாலும் உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, உனக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, உன்னை படிக்க வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொன்னால் யார், எனக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்களா, உங்களோட மிச்சம் மீதி சாப்பாட்டை தானே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் என்னோடய ஃபீஸ் எல்லாத்தையும் நான் தான் பே பண்ணேன், 19 வருஷமாக நான் வெறும் துறையில் படுத்துட்டு இருந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் யார், நீ என் அம்மாவை கொலை பண்ணிட்ட, நீ மட்டும் நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு கடத்திட்டு வரலன்னா என் அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா பேசிகிட்டு இருக்கான். தம்பியும் என் அம்மா பண்ண தப்பு தான், என்னோடய ஃபேமிலியில் அட்லீஸ்ட் நீ உயிரோடையாவது இருந்தல, அதுக்காகவது நீ ரீபே பண்ண வேண்டாமா, இப்போ பாரு ஒன்றாலே என்ன குழந்தை கூட பெற்றுக்க முடியாது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். உண்மையாகவே நீ வாய முடியல, நான் உன்னாக்க விட்டிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த டைம் இந்த ரிவெஞ்ச் என் அம்மா அப்பாக்காக நான் தான் எடுப்பேன் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறா. ரெண்டு பேருக்குமே பயமாக இருக்குது, யாரை ஃபஸ்ட்டு குத்துவாங்கன்ட்டு. ஹீரோவும் அவளுக்கு சப்போர்ட்டாக போய் கையை வச்சு குத்த போகிறான். ஆனால் ஹீரோயின் பயப்படுறான்னு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அவங்களுக்காக ஒன்று டேட்டி ஆகிக்காத அப்படின்னு அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ சைல்டு கிட்னாப்பிங் கேஸுக்காக அந்த லேடி அரெஸ்ட் பண்ண வைக்கிறான். ஹீரோயினோட ரிவெஞ்ச் என்ன பிறகு அவளோட ப்ரெக்னன்சி குழந்தை அதிலெல்லாம் ரொம்பவே பிஸி ஆகிட்டா. இப்போ புதுசாக குக்கிங் வேறு கற்றுக்கிட்டு இருக்கா, அதுலேயும் ஒரு கேக் செஞ்சுட்டு வந்து ஆன்டிகிட்ட காமிக்கிறா. இதில் லோ சுகர் தான் போட்டிருக்கேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவங்களும் இது பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன்,
ஏன் இந்த ஹீரோ கொடுக்கக்கூடாது, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆன்ட்டி அவளை கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ இங்கே மீட்டிங்கில் இருந்துகிட்டு இருப்பான். ஹீரோயின் கால் பண்ணி, நான் உங்கள் கம்பெனி முன்னாடி தான் இருக்கேன், நான் உன்னை மீட் பண்ண வரலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் வந்ததை பார்த்து ஹீரோ அப்செட்டில் இருக்கான். ஏன், நான் வந்தது பிடிக்கலையா? வந்தது பிடிக்கலாம் சொல்லு, நான் நெக்ஸ்ட் டைம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்குன்னு பிடிக்காம இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் நீ உன்னை பற்றி கேர் பண்ணல, எதுக்கு ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி அலையிற அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இதுக்கெல்லாம் கோவப்படாத, நான் ஒன்றும் தனியாக வரல, நான் ஆன்ட்டி கூட தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் சாப்பிட்றாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ட்ராப் பண்ண வரும்போது அம்மாக்கிட்டேயும், நீங்கள் ஏன் ஹீரோயின் இப்படி அலைய வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உனக்கு மட்டும் இல்லை, அவன் மேலே எனக்கும் கேரிங் இருக்குது, அதான் நானும் கூடவே வந்திருக்கேன்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த டைம் ஹீரோனுக்கு டெலிவரி பெயின் வருது, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டெலிவரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எண்ட் ஆகுது. ஹீரோனுக்கே க்யூட்டாக ரெண்டு பேபிஸ் பிறக்கிறாங்க. அவ கண்ணு முழிச்சிட்டு, எனக்கு பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே இருக்காங்க. சரி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. அதை நீ தான் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் தான் குழந்தைங்களுக்கு நேம் வைக்கிறா. இப்போ ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு அம்மா தேவைப்படுவேன், ஸோ நான் கொஞ்ச நாள் குழந்தைங்க கூட இருந்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவள் பிரிஞ்சு போகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு ஏன் இந்த மாதிரி டவுட்லாம் இருக்குது? நீ தான் என்னோடய ஒய்ஃபு, நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ குழந்தைங்களுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னென்னா, குழந்தைங்களோட 100 days ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறான், அதுக்காக எல்லாருக்கும் இன்விடேஷன் போகுது. அந்த இன்விடேஷனை ஒரு பொண்ணு பார்த்துட்டு, என்ன ஹீரோக்கு குழந்தை இருக்கா, அதுவும் 100 days ஆகுதா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக்கில் இருக்கா. யார் குழந்தைங்களோட அம்மான்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவள் ஒரு விதமான கோபத்தில் அந்த பார்ட்டிக்கு போகிறா. பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே, ஹீரோ இன்ஃபர்டைல் இல்லையா, அவனுக்கு போய் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்ட்டிக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும், இவ தான் என்னோடய ஃபியான்ஸ், குழந்தைங்களோட அம்மா, இவ்வளோ நாள் சொல்லாத கருணும் குழந்தையோட சேஃப்டி ரீசன்ஸ் தான், அதனால தான் இதை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறேன், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட நேம் மிஸ் குவான். இப்போ ஹீரோக்கிட்ட வந்து பேச, ஹீரோயின் தான் அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவளும் மிஸ் குவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னை மிஸ் குவான்லாம் சொல்ல தேவையில்லை, நானும் ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நீ என்னை சிஸ்டர்னு கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் கிட்ட, நீயும் ஹீரோ எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அந்த கொஸ்டின் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ ஆன்சர் பண்ணாமல் நிற்கிறான். ஸோ ஹீரோ அதை கட் பண்ணிட்டு, நம்ம பிஸ்னஸை பற்றி பேசலாமா அப்படின்னு டைவர்ட் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து கேக்கை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ அவளும் கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோயினுக்கு மிஸ் குவானை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட பர்சனாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்கிற அளவுக்குலாம் அவன் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால், ஹீரோயினும் எனக்கு அவங்கள மீது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் நீ ஏன் பொண்ணுங்க எல்லாரையும் பேடாகவே கேட்டகரைஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சது 2 கேட்டகரி தான், ஒன்று நீ, மற்ற எல்லா பொண்ணுங்களையும் ஒரே கேட்டகரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்காக குக் பண்ணி கொண்டு போகிறா. அங்கே பார்த்தா அவனோட ஆஃபீஸில் மிஸ் குவான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டால், அவன் மீட்டிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோட சீட்டில் இந்த மாதிரி அடுத்தவங்க உட்காந்து அவனுக்கு பிடிக்காத அப்படின்னு சொன்னால், நான் உட்காந்தா ஹீரோ எதுவும் சொல்ல மாட்டான். அப்புறம் லாஸ்ட் டைம் நான் அவங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் கேட்டினேன், அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணவே இல்லை, நீயும் ஹீரோவை எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறா. அதே நான் தேட் பர்சன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கியா, ஜஸ்ட்டு 1 ஸ்டாண்டில் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த குழந்தைங்களை வச்சு ஹீரோ கூட ஒன்றா இருக்க, இதனால் ஹீரோ ஒன்று லவ் பண்ணான்னு நினைக்கியா அப்படின்னு அவள் கொஞ்சம் ரூடாக பேசுகிறா. ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான், பட் அதுக்கும் ஒரு லக் வேணும், 1 எனக்கு 2 பிறந்திருக்காங்க, பட் அந்த லக் உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இவளும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தது மிஸ் குவான் அங்கேருந்து கூப்பிட்டு போக சொல்கிறான். ஹீரோயின்ட்ட ஒன்றாவ புலி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அவள் கொஞ்சம் அஃபென்சிவாக தான் பேசினான், அதுக்கு நானும் பதில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவளை கிஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இப்போ மறுபடியும் காலேஜ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறா. சரி ஓகே, பட் பழைய ரூல்ஸ் தான், அதே மாதிரி நீ சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, அவளும் சரி சரின்னு மண்டையாட்றா. இங்கே மிஸ் குவான் ஹீரோயினை எப்படியா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறா. ஹீரோயினே ஹீரோயின் பிரித்தாதான் நான் ஹீரோ கிட்ட நெருங்க முடியும், அப்புறம் இது எல்லாம் குழந்தைக்காக தானே, அதனால ஹீரோக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஸோ நானாக கால் பண்ணி உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினச்சா நான் சொல்கிறது கேளு, ஹீரோயின் மேலே ஒரு கண் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நானாகவும் அந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயினை காலேஜுக்கு அலோவ் பண்ணியிருக்கான், கூடவே 2 இருக்கணுமா, ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியம், அதனால இவங்க 2 நீ எங்கே போனாலும் கூடவே தான் வருவாங்க, அதுக்கு நீ ஓகே சொன்னால் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹீரோயின் பின்னாடி அனுப்புகிறான். நான் பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு தான் போகிறேன், இங்கேயே நீ வரணுமா அப்படின்னு கேட்டால்,
உங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் வரோம், நானே உங்க கூட வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூச்சங் போயிட்டு அவ கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நானும் கேங்கிலையும் பார்த்துட்ருப்பாங்க. லாஸ்ட் டைம் இவ எஸ்கே போயிட்டான், பட் இந்த டைம் நான் அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானாக சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் நல்லா திங்க் பண்ணிக்கோ, லாஸ்ட் டைமே நமக்கு செம்மையா அடி விழுந்துச்சு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னால் நீயும் பயப்படுற. மிஸ்குவான் இருக்காங்க, மிஸ்குவான் ரொம்ப வருஷமாக ஹீரோ லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இடைக்குள்ளே போனது ஹீரோயின் தான், அதனால தான் மிஸ்குவானோட லவ் சக்ஸஸ் ஆகலை. இப்போ நான் மிஸ்குவானுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறேன். இவளை எல்லோரும் இன்னசென்ட் நினச்சிட்டு இருக்காங்க, பட் இவளோட முகத்திலேயே ஃபஸ்ட்டு கிளிக்கணும். அதை பண்ணுறதுக்கு சேஃபஸ்ட் வே இவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க ரெண்டு பாடி கடையும் ஃபஸ்ட்டு டைவெர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவள் பிளான் போட்டுருக்கா. ஸோ அல்லக்கையும் அந்த மேட்டரை என்கிட்ட விட்டுரு, 3 days நான் அதை உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நீ அப்படி பண்ணிட்டேன்னா 1 lakh உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அனுப்பி விடுறா. மேடம், உங்கள் லெவலுக்குலாம் நான் பெரிய பிளேயர் கிடையாது, அதனால் என் லெவலுக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ளே பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இந்த டைம் லூச்சிங் கிட்டே அந்த பொண்ணு வந்து பேசுகிறா. லாஸ்ட் டைம் நான் பண்ணால் தான் தப்பு, ஸோ பழசெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா, உன்னோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு லூச்சிங்களோட நம்பரை வாங்குறா. என்ன, நீ ஃபஸ்ட்டே தான் காலேஜுக்கு வந்தா, அதுக்குள்ளே உனக்கு ஃபேன்கள்லாம் வந்திருக்காங்க, எனிவேஸ் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் ஃபுல்லாக சேட்டிங்லேயே போயிட்டுருக்கு. லூச்சங்க அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கிளாஸில் இருக்கும்போது அவனோட கண்ணு ஃபுல்லாக செல்லே தான் இருக்குது. பாஸ் லவ்வில் விழுந்துட்டாங்க, எல்லாம் அந்த பேட்மிண்டன் கோர்ட்டில் பார்த்தோம்ல அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவனோட ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பேசிகிட்டு இருக்கிற பொண்ணும் என்னை கிட்னாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. என்னடி ஓளர்ற அப்படின்னு கேட்டால், என்னை கிட்னாப் பண்ணுறதே லூச்சங்க டைவெர்ட் பண்ணுறது தான், அவனை டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டு கொடுக்குறா. நீ சொல்கிறதும் கரெக்டாக அப்படின்னு அவளை கிட்னாப் பண்ணுற மாதிரி செட்டப்லாம் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து லூச்சங்க் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு லூச்சங் அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் அவளை போய் காப்பாற்றணும் அப்படின்னு கிளம்புறான். நான் தனியாக மேனேஜ் பண்ணிப்பேன், இவனையும் கூப்பிட்டு போ அப்படின்னு ரெண்டு பேரையும் ஹீரோயின் அனுப்பி விடுறா. அவங்க ரெண்டு பேர் போன கேப்பில் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. லூச்சங்க அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது அங்கே அந்த பொண்ணு இல்லை, ஸோ ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். இந்த டைம் ஹீரோவும் கால் பண்ணி ஹீரோனோட மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க காலேஜில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அவனு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணாங்கன்னு இங்கே வந்தேன், பட் இது ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்னோட உயிர் இருக்காது அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அவனும் இப்போ சீரியஸாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, மறுபடியும் நீங்களா, லாஸ்ட் டைம் உனக்கு லெசன் டீச் பண்ணதே போதாதா அப்படின்னு கேட்டால், இந்த டைம் மிஸ்குவானோட பேக்கப் எங்களுக்கு இருக்குது, அவங்களோட பவரில் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மிஸ்குவானா, ஹீரோக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு, மிஸ்குவானையே யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ ஓவர பண்ணுற, ஜஸ்ட்டு 2 குழந்தைங்களை பார்த்துட்டா உனக்காக ஹீரோ எல்லாம் பண்ணுவான்னு நினச்சிட்ருக்கியா, ஹீரோக்கும் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஏதோ அந்த குழந்தைங்களுக்காண்டே உன் கூட இருக்கான், அதுக்குன்னு அது லவ்லாம் ஆகாது, சும்மா பேருக்கு கூட இருந்தால் நீ அவனோட ஒய்ஃப் ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி என் பகையெல்லாம் தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னு நானாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே மிஸ்குவானுக்கு இந்த நியூஸ் வருது, நானாக ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டானு, என்ன இது, நான் அவகிட்ட இது சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு ட்ரபிள் மேக் பண்ண சொன்னால் அவள் கிட்னாப் பண்ணியிருக்கா, இது ஹீரோக்கு தெரிஞ்சால் என்னாகும், அவன் நம்ம கூட கோஆப்ரேஷன்லாம் கட் பண்ணிடுவான் அப்படிங்கிற பயத்தில் இப்போ நானாக கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்கு கிட்னாப் பண்ணவ சொன்னேன், உடனே அவளை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், நான் லூச்சிங் கஷ்டப்பட்டு டைவெர்ட் பண்ணி ஹீரோனை கிட்னாப் பண்ணியிருக்கேன், நீங்கள் டக்குன்னு அவளை விட சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ உன்னோட விருப்பத்துக்கு பண்ணியிருக்க, இதனால் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீ மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு மிஸ்குவான் சொல்லிட்டு இப்போ அவளை அந்த பிளேஸுக்கு போகிறா. ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் நானும் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டால், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நானும் அவளையே இதை பண்ணியிருக்கா, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன், ஹீரோயினை சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நானும் மிஸ்குவான் பேக்கப்பில் இருக்கா அப்படிங்கிற தைரியத்தில் ஹீரோயின் அடிச்சுக்கிட்டு இருக்கா. மிஸ்குவான் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்ததும் உன்னோட டெஸ்டினி நாங்கள் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து மிஸ்குவான் நானும் போட்டு அடிக்கிறா, நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், எதுக்கு நீ ஹீரோயினை கிட்னாப் பண்ண அப்படின்னா, அவளோட கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. என்ன நீங்கள் பண்ணுறீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்னாப் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக அவளை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தால், உன்னை யார் கிட்னாப் பண்ண சொன்னால், என் கம்பெனியோட மேஜர் கோஆப்ரேஷன் எல்லாமே ஹீரோ கம்பெனி கூட தான் ஜாயின் ஆகிருக்கு, இப்போ அவளை நான் பகச்சிக்கிட்டா என் கம்பெனி பிஸ்னஸை நானும் மூடிட்டு போக வேண்டியதான், என் கம்பெனி மட்டும் இதனால் அஃபெக்ட் ஆச்சு, அப்புறம் அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போகிறா. ஹீரோயின்ட்டே இப்போ ஃபோனை கொடுத்து பேச சொல்கிறா, நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நீ பயப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் இப்போ மெடிக்கல் கிட்டே வச்சு ஹீரோயினோட காயத்துக்கெலாம் மருந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ அவகிட்ட, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், குவான் ஃபேமிலி தான் அதை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் பண்ணல, நானாக தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்கிறா.
நானே இதுக்கு இதை பண்ண போறா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, நானா ஹீரோயின் மேல கோவத்தை தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் நானும் வந்துட்டு மிஸ்குவான் என்கிட்ட எதுவும் சொல்ல, நானாக தான் இதை பண்ணேன். மிஸ்குவானுக்கு இருக்கிற அறிவு அழகு ஸ்டேட்டஸ்க்கு அவங்க தான் ஹீரோக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதுக்கு பதிலாக ஹீரோ இவளை சூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அதுக்கு தான் அடி விழுந்துட்டுருக்கு. நீயே இப்போ கேட்டல, அவளே வாயில் கன்ஃபஸ் பண்ணிட்டா, அவள் தான் இதை தனியாக பண்ணா, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, ப்ளீஸ் பிஸ்னஸில் மட்டும் கை வச்சிடாத அப்படின்னு அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி, அப்போ 80% ஷேரை எனக்கு தான், அப்போனா உன் கம்பெனி பிஸ்னஸை விடுறேன், இல்லைனா பேங்க் கிரப்ட் ஆகிறதுக்கு ரெடியாரு அப்படின்னு மிரட்டி ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்குறா. சரி ஓகே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் இவளை நீ என்ன பண்ணிக்கியோ அது ஏன் மேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கையை விரிக்கிறா. நீ மேடம் எப்படி அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் அடி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறா. எந்த கையால் அடித்தேன்னு கேட்டு அந்த கையே கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு டைம் நீ ஹீரோயின் முன்னாடி வர்றதுக்கே யோசிக்கணும் அப்படின்னு அவளை வான் பண்ணுறாங்க. எல்லாம் என்றான பிறகு ஹீரோ ஹீரோயின் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ, நான் உன்ன லவ் பண்ணுறேன், இந்த லைஃப் டைமில் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்க, அவளும் ஐ லவ் யூன்னு சொல்கிறா. சரி ஓகே, அப்போ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அவளை இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கூப்பிட்டு போகிறான். இங்கே எனக்கு வந்த அப்படின்னு கேட்டால், இதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ், நான் உன்ன லவ் பண்ணுறேன், நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், நான் மேரேஜை பற்றிலாம் திங்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். என்ன இப்படி சொல்கிற, அப்போ என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், எனக்கு உன்ன பிடிக்கும், ஆனால் நமக்குள்ளே பெரிய கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி பெரிய கேப் தானே, அப்போ 5 minutes திங்க் பண்ண டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், நம்ம ரெண்டு பேருக்கும் கேப் பெருசு, உன் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு நான் மேட்ச் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்போ 10 minutes எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களான்னு கேட்டால், இன்னும் இந்த மேடம் கொஞ்சம் யோசிக்கிற டைம் கேட்டிருக்காங்க, எனக்கு ஓகே சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்க, சாரை பாருங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காங்க, உங்களை அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மேரேஜ் பண்ண தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து அம்மாட்ட காமிக்க, ஃபைனலி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா, டே குழந்தைங்களா பார்த்துக்குங்க, உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, இந்த சர்டிஃபிகேட்டை நான் தான் இனி பத்திரமா வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக்கரில் வச்சு போட்டு சொல்கிறாங்க. அடுத்து வெட்டிங்கை போச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஹீரோ சீக்கிரம் வச்சு நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்போ 7 days அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்போ தான் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும், ஸோ ரெண்டையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பிளான் பண்ணபடி ஹீரோ ஹீரோயோட மேரேஜ் ஈவெண்ட் நடக்குது. ஹீரோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.